வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிப்மர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன, எவ்வளோ சேலரி, இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, என்ன போஸ்ட், இது எப்படி விண்ணப்பிக்கிறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்போட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7/11/2022 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 1/12/2022 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. தென் இதோடைய ஜிப்மர் அந்த போஸ்ட்டுக்கான அந்த ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகுனா 10/12/2022 அன்றைக்கி நீங்கள் இதோடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும்னா 18/12/2022 அன்றைக்கி எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பி லேட்டர், ஸ்கில் டெஸ்ட் வந்து பின்னாடி வந்து அறிவிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதோட நோட்டிஃபிகேஷன் எஃபர் ரிலீஸ் ஆச்சுன்னா 3/11/2022 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வாங்க, இதில் என்ன போஸ்டிங் விட்டுருக்காங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி போஸ்ட், அதாவது நர்சிங் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டை தான் இதில் விட்டுருக்காங்க. மொத்தம் 433 வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 175, இடபிள்யூஎஸ்க்கு 43, ஓபிசிக்கு 116, எஸ்சிக்கு 66, எஸ்டிக்கு 33. ஆக மொத்தம் 433 வேகன்சி வந்து நர்சிங் ஆஃபீஸருக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹரிசான்டல் ரிசர்வேஷன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 23 போஸ்ட் வந்து ஒதுக்கீடு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா வாங்க பார்க்கலாம். எஜுகேஷன் நீங்கள் வந்து பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் இந்தியன் நர்சிங் கவுன்சில், ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், அதில் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா போஸ்ட் பேசிக் நர்சிங் அது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்தியன் நர்சிங் கவுன்சிலில், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் ஏ நர்ஸ் மிட்வைஃப் இன் ஸ்டேட் இந்தியன் நர்சிங் கவுன்சில், அப்படி இல்லைனா டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபி ஃப்ரம் இந்தியன் நர்சிங் கவுன்சில், அப்படி இல்லைனா ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், அப்படி ரிஜிஸ்டர் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஸ்டேட் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இது அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இதுக்கு பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்டூ 35 இயர்ஸ், 35 வயசு இருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடிகிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு இருக்கணும். 1/12/2022 படி 35 வயசு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இந்த கம்யூனிட்டிக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 40 வயசு இருக்கவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதை பின்னாடி பார்க்கலாம் கொடுத்துருப்பாங்க யாராருக்கு ஏஜ் லிமிட்னு. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். நர்சிங் ஆஃபீஸருக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் கான்சர்ன்லேருந்து 70%, ஜென்ரல் ஏரியாஸ் லைக் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30% கொஸ்டின்ஸ் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஈச் கொஸ்டின்ஸ் கேரிங் 4 மார்க்ஸ், 4 மார்க்ஸாக சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. தென் 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் வந்து இதோடைய டெஸ்ட் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதோடைய கேட்டகரி ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்கணும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அண்ட்ரெஸ்ட் அண்ட் டிடபிள்யூஎஸ், அதாவது த கேட்டகரி விஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் சிபிடி அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு மினிமம் எவ்வளோ எடுக்கணும்னா அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ்க்கு 50, ஸ்கில் டெஸ்ட்டில் 50 எடுத்துருக்கணும். அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் 45, ஸ்கில் டெஸ்ட்டில் 50 எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் 40, ஸ்கில் டெஸ்ட்டில் 50 எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 1/12/2022 படி. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், அவங்க வந்து 38 வயசு கொடுத்துருக்காங்களா, அப்போ 5 இயர்ஸ் போட்டாங்கன்னா எவ்வளோ வரும். ஓபிசிக்கு 3 இயர்ஸும், அந்தமாரி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட், பிடபிள்யூடியில் ஓபிசி, பிடபிள்யூடியில் எஸ்சிஎஸ்டி, அவங்கவுங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தென் யார் யார் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் வருவாங்க, ஓபிசி நான் கிரீமி லேயரில் யார் வருவாங்க, எக்கனாமிக் வீக்கர் 6 யார் யார் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் இல்லைன்னா வேலிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேலிட் இல்லைன்னா புதுசாக புதுப்பிச்சிங்க, ஏன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இது தேவைப்படும். எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. www.jipmer.education.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாகவும் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோனா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக விண்ணப்பிக்கலாம். அன்ரெஸ்டட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 1500 ரூபாவும் ப்ளஸ் டிரான்சேக்ஷன் சார்ஜ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகிரிக்கு 1500 ரூபாவும் ப்ளஸ் டிரான்சேக்ஷன் சார்ஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டிக்கு 1500 ரூபாவும் டிரான்சேக்ஷன் சார்ஜ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து விலக்கு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஒரு சிலேட்டில் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு இந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்ததாகவும், உங்களுடைய பேர் வந்து இதில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் சிக்னேச்சர் வந்து எந்த எவ்வளோ கேபி, 80 கேபியில் இருக்கிறதாகவும், பாஸ்போர்ட் சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் லிமிட் வந்து 80 கேபி, மினிமம் 10 கேபின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சிக்னேச்சர் அந்தமாரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்லோட் பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்,
அண்டு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்ளை பண்ணலாம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாம் பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணச்சிக்கலாம். அதுக்கு நாங்கள் வெறும் 60 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் தான் வாங்குகிறோம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.